ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கும்போது யாருக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்போதுமே டீக்கு பிஸ்கட்டு ரஸ்க்குன்னு வச்சு சாப்பிட்றத விட்டுட்டு இப்படி குட்டி குட்டி பக்கோடாவை போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். டீ நல்லா திருப்தியாக குடித்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி ரவா பக்கோடா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன், அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். தயிரில் இருக்க ஈரப்பதமே நம்ம ரவா ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப கெட்டியான தயிராக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நம்ம தண்ணி தெளிக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம ரவையும் பாருங்கள் நல்லா ஊறி போய் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் நாலாக கீரல் போட்டு பொடிசாக கட் பண்ணிங்கன்னா அதோட காரம் வந்து எல்லா மாவுலேயும் சமமாக கலந்துருக்கும். அதுக்கப்புறமா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாது, மிளகாயோடு சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி இலை பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது நம்ம எதையுமே தூர போட வேண்டாம். பசங்களுமே எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இனி ஸ்பூன் நமக்கு தேவையில்லை, கைட்டே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் மல்லி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தோடைய வாடையும் மாவு ஃபுல்லாக கலந்து இருக்கும். நல்லா கைட்டு பிசைய பிசைய வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் வந்து மாவு வந்து ஒரு கரெக்டான பதம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்மளோட எண்ணெய் வந்து காயிற வரைக்கும் மட்டும்தான். எண்ணெய் சூடுபடுத்துகிற அளவுக்கு நீங்கள் அதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இது அப்படியே எல்லாம் ரெடியாகி வந்துச்சு பாருங்கள். இப்படி வெண்ணெய் மாதிரி கையில் திரட்டினா வருது. பால் சைஸில் உருட்டி வச்சுட்டேன். குட்டி குட்டி பீஸாக போடுங்க, அப்போ தான் நம்ம பிச்சு சாப்பிட வேண்டாம். அப்படியே ஒன்றுனா எடுத்து வாயில் போட்டலாம், இப்படியே இருக்கட்டும். எண்ணெயே நல்லா சூடாயிடுச்சு. கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி போட்டிங்கன்னா போதும். இப்படி போடுறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலே போதும். இந்த மாவு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது. இதில் நம்ம சோடா உப்பும் சேர்க்கலை, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன சின்னதாக கிள்ளி போட்டலாம். எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த எல்லா கேப்லேயுமே போட்டுருங்க அந்த மாவு பிச்சு பிச்சு. ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் நம்ம தாராளமாக போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படி லைட்டாக கிண்டி விட்டால் போதும். ஏன்னா திருப்பிலாம் போட வேண்டாம், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கல, நம்ம திருப்பி போட்டுகிட்டு இருக்க வேண்டியதில்லை. லைட்டாக அப்படியே கிண்டி கிண்டி விட்டுட்டாலே போதும். எல்லா பக்கம் நல்லா அதுவே உருண்டு பிறண்டு நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். தீயை மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டாலே போதும், அழகாக வெந்து வந்துடும். நம்ம போட்டதே குட்டி உருண்டை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி அதை விட குட்டியாக எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டாங்கிறதுக்கு வேண்டி போட்டேன். அந்த உருண்டையை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். மற்றது எல்லாத்தையும் லைட்டாக கிண்டி விட்டு வேக விட்டுடலாம். எண்ணெய் பலகாரம் செய்யும் போது நல்ல எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் போட்டால் தான் அது கரெக்டாக ஈவனாக வெந்து வரும், எண்ணெய் குடிக்காது. அப்படி இல்லாமல் எண்ணெய் சூடாதுக்குள்ளே நம்ம எண்ணெய் பலகாரம் செஞ்சு போட்டாலுமே சரி அதிகப்படியான எண்ணெய் குடிச்சிடும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம என்னென்ன பலகாரம் செய்தோமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் எண்ணெய் பலகாரம் செய்யும்போது கவனிக்கக்கூடியது. இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அப்படி குட்டி குட்டிக்கிட்டியாக எண்ணெய் வந்திருக்கேன்ட்டு ஆளுக்கு ஒரு குத்து அள்ளி கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ குடிச்சிச்சுனா போதும். வயிறு நல்லா கம்முன்னு நிறைஞ்சிரும். பசங்களுக்கு இதை மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போய் கடையில் அது இதை வாங்கி தாங்கம்மான்னு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.